ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்ன நான் இந்த பதிவில் வந்து பாகு எப்படி செய்கிறதுன்றும் உங்களுக்கு எல்லாருக்கும் செய்து ஹாட்டப் போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லு நான் எள்ளு கருப்பு எள்ளும் வெள்ளை எள்ளும் எடுத்திருக்கிறேன் கருப்பு எள்ளு ஐம்பது கிராம் வெள்ளை அள்ளு இருநூறு கிராம் உங்களுக்கு வந்து இந்த கருப்பு அள்ளு வெள்ளை அள்ளில் வந்து கூட குறைய உங்களோட விருப்பத்துக்கேற்ற நீங்கள் அளவுகளை எடுத்துக்கொள்ளுங்க அதே மாதிரி நான் சர்க்கரை வந்து நூறு கிராம் சர்க்கரை எடுத்திருக்கிறேன் நீங்கள் விரும்பினா சீனி யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணலாம் இல்லைண்டா பெனங்கட்டி யூஸ் பண்ணலாம் பெனங்கட்டி எல்லாத்தையும் விட சிறந்ததாக இருக்கும் இப்போ நாங்கள் வந்து அப்படி செய்கிறத பார்ப்போம் ஒரு சட்டியை நல்லா ஹீட்டாக்கி போட்டு அதுக்குள்ளே நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற எள்ளை கொட்டி வறுத்தடுங்க வறுக்கிறண்டா நீங்கள் ஓவராக வறுத்து கலர் மாற்றாமல் எள் வந்து வெடி வைக்கிற அளவு வந்து மற்ற எள்ளு லைட்டாக சூடாகிற அளவுக்கு நீங்கள் வருத்தடுத்திங்கண்டா காணும் அந்தளவு பருவத்தில் நீங்கள் வறுத்தெடுத்தாலே போதுமே இருக்கும் இப்போ நல்லா வருபட்டுட்டுது எள்ளும் ஒரு வெடிக்கிற தன்மைக்கு வந்துட்டு அதே நேரத்தில் எள்ளு நல்லா சூடாயும் ஆயிட்டுது அப்போ நாங்கள் இதை வந்து இறக்கி ஒரு பாத்திரத்துக்குள்ள ஆற விட போகிறோம் இந்த எள்ளு வந்து நல்லா ஆறின பிறகு நாங்கள் இதை கிரைண்டர் போட்டு அதோடு எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையும் போட்டு நாங்கள் உண்டாக அடிச்செடுக்க போகிறோம் இப்போ ஃபுல்லாக அடித்து எடுத்த பிறகு நாங்கள் கொஞ்சத்தை மட்டும் எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு விட்டு திருப்ப அடிக்க போகிறோம் நல்லா சூடான தண்ணி கொஞ்சமாக விடுங்க நிறைய தண்ணி விட்டுட வேண்டாம் நிறைய தண்ணி விட்டீங்கண்டா சலசலத்து போயிடும் இந்தளவு விட்டா காணும் ஒரு ட்ரப் அளவு விட்டுட்டு திருப்ப இருக்க அடிச்சிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி வந்துட்டுது இப்போ இந்த பதத்துக்கு வந்துட்டுது இதை நான் வந்து இனி ஒரு டிஷ்ஷில் கொட்டி உருண்டை பிடிச்சி எடுக்க போகிறேன் இப்போ நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு அடித்தாலும் அந்த எள்ளில் இருக்கிற எண்ணெய் வந்து வருது இப்போ அதுதான் இந்த தண்ணி தன்மையாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த எள்ளில் இருக்கிற எண்ணெய் நீங்கள் இனி இதை உருண்டை பிடிச்சி எடுத்தீங்கண்டாலே எள்ளுப்பாக ரெடி ஆயிரும் இது வந்து இந்த எள்ளு வந்து சரியான உடம்புக்கு வந்து மிகவும் ஹெல்த்தியானது இதில் வந்து அதிக க ஃபைபர் கண்டைன் கல்சியம் புரோட்டீன் எல்லாம் அதிக அளவு இருக்குது இது வந்து உடம்புக்கு நல்ல இதை வந்து சின்னவரையிலேருந்து பெரியாக்கள் வரைக்கும் சாப்பிடலாம் இது வந்து குழந்த பிறந்த தாய்மார்களுக்கு அதாவது டெலிவரியான அம்மாக்களுக்கு இது நல்லது அதே மாதிரி வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு அதாவது சாமத்தியப்பட்ட பிள்ளைகளுக்கும் வந்து இது நல்லது இதை வந்து நீங்கள் வேலைக்கு செய்து கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் இதை நீங்களும் உங்களோட வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ